சரவா எப்படினாலும் வச்சுக்கலாம், அதை குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். திரு ரவீந்திரன் துரைசாமி, கே நேரு தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கருத்து அப்படிங்கிறது அது ஏற்புடைய கருத்தா, அது ஆதங்கத்தின் வெளிப்பாடு தானா, அல்லது கூட்டணி கட்சிகளை ஒரு கொஞ்சம் தட்டி, ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் வருது நிறைய இடம்லாம் கேட்காதீங்க என்று மறைமுகமாக இப்பொழுதே கொஞ்சம் அந்த சண்டை இருக்கிற முயற்சியா? நிச்சயமாக ஆதங்கத்தின் வெளிப்பாடு. தலைமையின் எண்ண ஓட்டத்தை புரிஞ்சு பேசியிருக்கிறார், சொல்லி பேசியிருக்காருன்னு நான் கருதலை, புரிஞ்சு பேசியிருக்கிறாருங்கிற அளவு தான் நான் நினைக்கிறேன். கருணாநிதி ஜெயலலிதா தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கும்போது வந்து ஜெயலலிதா தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வந்து அப்படியே வந்து டிட்டோ ஜெயலலிதாவை முழுக்க டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஏதாவது ஒரு சின்ன இலகணிசம் பண்ணுறவங்களுக்கு கருணாநிதிக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டாங்கன்னா அதுவே வந்து இந்த கூட்டணி பிரிவுக்கே அது வலிவுறுத்தும். ஆகிரும். 98 பாஜக திமுக கூட்டணிக்கு வந்து முத இது வந்து இலகணேசன் வாழ்த்து கருணாநிதிக்கு வாழ்த்து தெரிவிச்சது தான். அதே அளவுக்கு இல்லைனாலும் கூட திமுக கூட்டணியிலையும் வந்து ஏகதேசம் ஜெயலலிதா பாணி இது வந்து கருணாநிதி இருக்கும்போது வந்து ஆல்மோஸ்ட்டு கடைபிடிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ வந்து அதிமுக கூட்டணியிலையும் இருக்க கட்சிகள் வேறு ஆப்ஷனை தேடிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் வந்து திமுக வெற்றி கூட்டணி இருந்தாலும் கூட எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ என்ன பண்ணுவாங்களோன்னு வேறு ஆப்ஷனை தேடுறாங்க. திமுக கூட்டணி கட்சிகள் குறிப்பாக அதில் விடுதலை சிறுத்தைகள் அதில் தெளிவாக இருக்குது. இப்போ வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து அதிமுக வெற்றி பெற்றது டாக்டர் ராமதாஸ் தன்னாலன்னு கிளைம் பண்ணுறாரு. இவர் ஸ்டாலின் வந்து தனி ஒதுக்கீடு சொல்லியும் வன்னியர்கள் வந்து அதை பொருட்படுத்தலைன்னு வன்னியர் வாக்குகளை முன்னிறுத்தி தனக்கு ஒரு முக்கியத்துவம் தேட பார்க்குறாரு. அப்போ வந்து திமுக அதில் வந்து துறைமுருகன் போன்றவங்கள்லாம் வந்து ஒன்றும் பேசாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் இவர் விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்கிறாப்பிலன்னா தனி ஒதுக்கீடு கேட்டது வந்து தவறான ஒரு வியூகம். தனி ஒதுக்கீடு வந்து கேட்டதுனால வன்னியர் அல்லாத பிற ஜாதிகள் தான் திமுகவுக்கு எதிராக போயிட்டாங்க, அதிமுகவுக்கு வாக்களிச்சிட்டாங்கன்னு அந்த பிற ஜாதிகளோட பிரதிநிதியாட்டு தனக்கு ஒரு முக்கியத்துவம், எங்கள் ஓட்டு தலித் ஓட்டுகளுக்கு தான் முக்கியத்துவம், தலித் ஓட்டுகள் நாங்கள் ஒன்றும் அவேர்னஸ் இல்லாமல் இல்லை, நாங்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருக்கோம், வன்னியருக்கு எவ்வளோ விழிப்புணர்ச்சி இருக்கோ அதை விட சற்றும் குறையாத விழிப்புணர்ச்சி தலித்துக்கு இருக்குது, இதை நீங்கள் தப்பு கணக்கு போடாதீங்கிற மாதிரி அவர் வந்து அந்த தோல்விக்கான காரணங்களை ராமதாஸ் ஹைஜாக் பண்ணும்போது இல்லை ராமதாஸை வச்சு ஒன்றும் இல்லை இந்த சொன்னதுனால தலித்துகளும் இதர ஜாதிகளும் எதிராக போயிட்டாங்கன்னு ஒரு பெரிய ஒரு கருத்தியல வந்து அங்கே முன்வைக்கிறாப்புல. இது வந்து தமிழக அரசியலில் வந்து மிகப்பெரிய ஒரு கருத்தியல். இந்த கருத்தியல் மையமாக வச்சு தான் 2019 வந்து ராகுல் காந்தி பிரதமருங்கிறது கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு கன்சாலிடேட் ஆனாலும் பாமகவை வந்து ஸ்டாலின் வந்து சூப்பர் புலுவஸ் தேவையில்லைன்னு ஒதுக்கி துரைமுருகன் போன்றவங்களே திராவிட முற்போக்கு கட்சின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியிலே பிற்போக்குத்தனமாக பேசக்கூடிய சூழ்நிலையில் அந்த பிற்போக்கான பேச்சுகள் எல்லாம் சிலர் வருவார்கள் சிலர் போவார்கள், யாராவது கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை போவார்கள் பேசுவாங்களா, எவ்வளோ பிற்போக்குத்தனம் அது. அவர்களெல்லாம் ஸ்டாலின் வந்து புறந்தள்ளி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறாரு. அதில் வந்து உள்ள கிரெடிட் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து எடுக்க பார்க்குறாங்க. நாங்கள் இருக்க கூட்டணி வெற்றி கூட்டணி ராமதாஸ் சொல்வார், அதை அவங்க சொல்லலைனாலும் கூட நாங்கள் 2009 திமுக கூட்டணி மக்களவை தேர்தல் பாமகவுக்கு எதிராக மிகவும் தேவையான கட்சியா இருந்தது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் அவங்க திமுக ஒரு லைன்ல போகும்போது அவங்க நேர எதிரான சில கருத்துக்கள் சொல்வது வந்து திமுக அந்த வீகத்தில் வந்து மற்ற கட்சிகள் மீதெல்லாம் கோபத்தில் இருக்காரு, ஆதங்கத்தில் இருக்காரு, விடுதலை சிறுத்தைகள் மீது அந்த ஆதங்கமும் கோபமும் இல்லை, விடுதலை சிறுத்தைகள் மீது கூடுதல் நன்மதிப்பு இருக்கிறதுன்னு எடுத்துக்கலாம்ல. விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் ஓரளவாக சப்போர்ட் பண்றாங்க, நீங்க யாருமே பண்ணல அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். செந்தில், நீங்க சொல்றது கரெக்டா இருக்கலாம், நான் சொல்றது தவறா கூட போகலாம், காலம்தான் அதை உணர்த்தணும். நான் என்ன பாக்குறோம்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு பாமகவுக்கு எதிராக 2 கொடுத்தாங்க. அந்த 2 அவங்க உதயசூரியனில் நிற்கணும்னு தான் திமுக எதிர்பார்த்து திருமாவளவன் வந்து தான் தனிச்சின்னத்தெல்லாம் அனுப்பணும்னு சொன்னார். மயிரில 2000 ஓட்டில் தான் அவர் ஜெயித்தார், அதுவே அவங்களுக்கு உள்ளுக்குள்ள வருத்தம் உண்டு. ரவிக்குமார் வந்து உதயசூரியன் நின்றார், 1.5 லட்சம் ஓட்டுக்கு மேலே வெரி கம்ஃபர்டபுளாக, அது இன்றைக்கி ஒரு டஃப்பான ஒரு தொகுதியில் 1.5 லட்சம் ஓட்டில் ஜெயித்தாப்புல. இது வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் ஓட்டில் உதயசூரியன்னா அந்த கூட்டணியில் ஜெயிக்க வேண்டிய தொகுதியில் 2000 ஓட்டில் தான். பட் பானை சின்னங்கிற ஒரு புதிய சின்னத்திலிருந்து ஜெயிச்சது எவ்வளோ பெரிய விஷயம் அது திருமாவளவனுக்கு. அது திருமாவளவனுக்கு திமுக பார்வை அது அல்ல. 2000 ஓட்டில் ஜெயித்தவங்க கொஞ்சம் அவங்க உதயசூரியன் நிற்க சொன்னாங்க, 2000 ஓட்டில் தோத்தவர் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா. ஆமா, நீங்க அப்படி பார்த்தா உதயசூரியன் சின்னத்துல இருந்து 8000 ஓட்டில் வந்து வெற்றி வாய்ப்பை பெற முடிஞ்சது. வேலூர்ல அது இடைத்தேர்தலுங்க, இடைத்தேர்தல் மறுதேர்தல் பொது தேர்தல் ஜெனரல் ட்ரெண்ட் வேற, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் நீங்க தெரியலன்னா உங்கள்கிட்ட
திமுக 53% ஓட்டு எடுத்து பெரிய வெற்றி பெற்றது. நிச்சயமா சொல்ல போனா 2004 கருணாநிதி பாமகவை சேர்த்து எடுத்த வெற்றியை விட பாமகவை தள்ளி வச்சுட்டு ஸ்டாலின் எடுத்த வெற்றி மிகப்பெரிய வெற்றி. 53% வெற்றி பெற்று கருணாநிதியோட அந்த வெற்றியை விட தன்னோட ராஜேந்திர நடவடிக்கையில அனுபவங்கள் படிப்பினை. ஆனால் கருணாநிதி நான் கம்பேர் பண்ணி சொல்றேன்னு நினைக்க வேண்டியதில்லை. அந்த படிப்பினையை வச்சு வந்து ஸ்டாலின் வந்து சூப்பர் ப்ளஸ் பாமக தேவையில்லை விடுதலை சிறப்போது எடுத்த வெற்றி பெரிய வெற்றி தான். ஆனால் அந்த வெற்றிக்குள்ளே வந்து உதயசூரிய இந்த விழுப்புரம் ஆண்டு சிதம்பரத்தில் சிதம்பரம் விழுப்புரம் வந்து அதிமுகவுக்கு சாதகமான தொகுதி. சிதம்பரம் வந்து திமுக பாமக கூட்டணி 1.5-2 லட்சம் ஓட்டில் ஜெயிக்க வேண்டிய தொகுதி. அங்கே உதயசூரியன் சின்னத்தில் நின்னதுனால அவர் வந்து 1.5 லட்சம் ஓட்டில் ஜெயித்தாங்க. இங்கே 2000 இதை நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து வெள்ளூர் தனியாக நடந்தது கூட கம்பேர் பண்ண முடியாது. கேஎம்நேரு விமர்சனம் வந்து என்னன்னா இன்னைக்குள்ள மாறிய சூழ்நிலையில் அரசியல் களத்துக்குள்ள வந்து பாமகவுக்கு தேவையான லாபி உள்ளுக்குள்ள திமுகவுக்குள்ள இருக்குது. திருமாவளவனுக்கு அதுல வந்து நான் வந்து திமுக சென்றிக்கான விஷயங்களை நான் சொன்னேன். இங்க விடுதலை சிறுத்தை சென்றிக்கான விஷயங்களை சொல்ல வரீங்க, அது நான் மறுக்க வரல. அவங்களுக்கும் அவங்க சைடு நியாயங்கள் இருக்கும், அது நான் பேச்சு என்பது ஆதங்கத்தின் வெளிப்பாடுதான். அது தலைமை சொல்லித்தான் பேச்சு, புரிஞ்சுக்கிட்டு பேசுறாரு அப்படின்னு. பட் தலைமை சொல்லித்தான் பேசியிருப்பாரு, நீங்க எதிர்பார்க்கலங்கிறீங்க. ஆதங்கத்தின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்ற நீங்க, அடுத்தது உள்ளாட்சி தேர்தலோடு இதை தொடர்புபடுத்துறீங்களா? நிச்சயமா உள்ளாட்சி தேர்தலில் வந்து விடுதலை சிறுத்தைகள் அலையன்ஸ் நமக்கு எந்த வகையில் பயன்படும்? இல்லை விசிகா மட்டும்தானாங்கிற நீங்க மற்ற, ஏன்னா அவர் விமர்சித்து மற்ற மூன்று கட்சியும் இல்லை. நிச்சயமா இதில் வந்து மெயின் இது அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக மற்ற கட்சிகள் வந்து அவங்களோட எண்ணத்துல வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா கூட்டணியில தேவைங்கிற எண்ணத்துல தான் காங்கிரஸ் இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் நேரு அவர் முன்னோர் பாச சொன்னாரு காங்கிரஸ் தோழில் சுக்கி சுமக்கணும்னு. அதுதான் சொல்ல வர்றேன், அந்த இடத்துல காங்கிரஸ் நாங்க நேரு விட்டு கொடுத்ததுனால ஆப்வியஸ்லி காங்கிரஸ் தேவைங்கிற மூட்ல தான் இருக்கிறாங்க. சிபிஎம் சிபிஐ வந்து மோடிக்கு எதிராக இவங்க இருக்கிறது வர சிபிஎம் சிபிஐ அவங்கள்ட்ட இருப்பாங்க. மற்ற கட்சிகள்ட்ட எந்த ஒரு இஷ்யூஸ் அவங்களுக்கு இல்லை. விடுதலை சிறுத்தைகளில் மட்டும்தான் பாமக சென்றிக்கா இஷ்யூஸ் இருக்குது. அப்போ ஒரு மியூச்சுவல் மிஸ்டர்ஸ் இருக்குது. நீங்கள் 2004 இதே திமுக தலைவர் கருணாநிதி வந்து ஒன்றில் இருந்த கூட்டணி கட்சிகளை தள்ளி விட்டுக்கிட்டு பாமகவை சேர்த்துக்கிட்டார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவமும் விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு. நான் சபையில் கூட அன்னைக்கு வன்னியரசுக்கிட்ட நான் அதை சொன்னேன். அப்போ அவங்க வந்து அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு ஒரு மிஸ்டர்ஸோட தான் திமுக பார்க்குறாங்க. நீங்கள் சொல்றது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கிட்டா விசிகாவை தள்ளி வைத்த பொது தேர்தலில், நான் சொல்றது கடந்த சட்டப்பேரவை பொது தேர்தலில் திமுக தோல்வியடைந்தது. விசிகாவை சேர்த்து கொண்ட நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தலில் 39 தொகுதிகளில் திமுக அணி வெற்றி பெற்றது. இதெல்லாம் வந்து குருவிக்க பரமான விழுந்த கதை. அது எப்படி நான் பதில் சொல்றேன். அது எப்படி எப்படி பதில் திமுக 27% எடுத்த ஓட்டு எடுத்த ஒரு கட்சி, விடுதலை சிறுத்தைகள் வந்து 1% ஓட்டு எடுத்த கட்சி. நான் கேக்குறது அப்படி இல்ல, நீங்க சொல்றது எங்க வரீங்கன்னா விசிகா கூட இருக்கிறதுனாலேயே பெருவாரியான வன்னியர்களுடைய ஓட்டு கிடைக்காமல் போயிடுமோ என்ற காரணத்தினால் தெளிவுபடுத்துறேன். ஒவ்வொரு தேர்தல் வேலைங்கிறதாலும் உங்களுக்கு நீங்க வெள்ளூர சொல்லும் போது உங்கள்ட்ட நான் வந்து முரண்பறானேன். இப்போ என்னன்னா இப்போ உள்ளாட்சி தேர்தல் அந்த நீங்க வந்து உங்களுக்கு வந்து மக்களவை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளின் பயன்பாடு என்னன்னா பாமகவுக்கு எதிரான தலித் ஓட்டுகளையும் வன்னியர் அல்லாத ஓட்டுகளையும் கன்சாலிடேட் பண்ணதுக்கு விடுதலை சிறுத்தைகள் தேவை. இப்படி தான் 2009 கருணாநிதி வந்து ஒரு சீட்டு கேட்ட விடுதலை சிறுத்தை 2 சீட்டு கொடுத்து கன்சாலிடேட் பண்ணாரு. கூடுதலாக ஒரு சொல்கிறேன், நீங்கள் திமுக அதிமுக கூட்டணி விட்டுருங்க சார், மக்கள் நல கூட்டணியாக இருக்கின்ற பொழுது விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் 8000 ஓட்டு வித்தியாசத்தில் தோத்தார் சொல்லுங்கள். குறைவான ஓட்டில் தான் தோத்தார். என்ன சிம்பல் இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக என்ன இருக்குங்க சொல்லி முடிச்சிடறேன். அதாவது வன்னியர்களை வந்து ஸ்டாலினுக்கு எதிராக ராமதாஸ் திருப்பும் போது அதற்கு வந்து திருமாவளவனே ஒரு எதிர்ப்பு சக்தியாக காட்டுறாரு. இந்த எலெக்ஷன்ல புரிந்துணர்வோடு கூட திருமாவளவன் தனியா நின்னார்னா ராமதாசோட பலம் பாதியா குறைஞ்சு போகுங்கிறது திமுகவின் கணக்கு. ஆனா எனக்கு திருப்பி லாஜிக்கா எங்க உதைக்குதுன்னா அடுத்த சுற்றுல அதுக்குள்ள வருவீங்க பேசுறேன். எனக்கு லாஜிக்கா என்ன நீங்க 4 பேர் இருக்கிற அவையில 3 பேர் சொல்லிட்டு நீங்க 3 பேரும் ஒரு வாரத்தை கூட எனக்கு சப்போர்ட்டா பேசலன்னு சொல்லி ஒருத்தர் அமைதியா ஒருத்தர் விடுறாருன்னா அவரை விமர்சிக்காத ஒருவரைத்தான் அவர் எதிர்த்தாருங்கிற உங்க லாஜிக்ல நான் முரண்படுறேன். நான் திருச்சி வேலுச்சாமி கேட்கிறேன், இதுல திரு வேலுச்சாமி
தூக்கி சுமக்கணுமா காங்கிரஸ் அப்படின்னு ஏற்கனவே கே நேரு கேட்டார் உள்ளாட்சி தேர்தலில். இப்போ அடுத்த விமர்சனத்துக்கு வந்துட்டார். அப்போ ஏற்கனவே நாங்குநேரி தொகுதியை காங்கிரஸுக்கு கொடுத்து காங்கிரஸ் தோத்துடுச்சு. அப்போ விக்கிரவாணியில் மட்டும் திமுக ஜெயிச்சுச்சா நீங்கள் கேட்கக்கூடாது, காங்கிரஸ் தோத்துடுச்சு. இப்போ உள்ளாட்சி தேர்தலில் கூடுதல் இடங்களை நீங்கள் கேட்டக்கூடாது அப்படிங்கிற நெருக்கடிக்காகத்தான் இப்போவே வந்து அவர் உங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாரா? நீங்கள் ஒரு சுமூக பேச்சுவார்த்தை நடத்துனா சுமூக உறவு இருந்தால் தானே போய் கேட்க முடியும். முதலே சண்டையில் தூட்டி